ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். பிளாக் பேன்தரோட செகண்ட் பார்ட் மூவியில் ஒரு பிரைமரி வில்லனாக இருக்கிற நம்ம நாமோர் பார்த்தீங்கன்னா ஷூரியை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரி இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த தேரியை எக்கச்சக்கமான பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடப்பாவீங்களா, யாரை கூப்பிட்டு போய் யார் கூடடா கோத்து விடுறீங்க? சரி, உண்மையாகவே நாமோர் நம்ம ஷூரியை லவ் பண்ணுறாரா, அவங்களுக்குள்ள ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிறத டைரக்டாக இந்த நாமோர் ஆக்டர் நம்ம டெனோச் ஹெவர்டா கிட்டே கேட்டாங்க. நாமோருக்கும் ஷூரி ஏதாவது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு ரோலிங் ஸ்டோன் மேகசின்ல நம்ம டெனோச் பாத்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு. நாமோருக்கும் ஷூரிக்கும் அப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஹியூமன் இன்டிமேட் டச் தான், மற்றபடி எங்களுக்குள்ள அப்படி தப்பான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை, அப்படி எதுவும் மாறோ பிளானும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ரூமர் எங்கே கிளம்புச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எம்சியூவில் ஒரு பவர் கப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஷீஹல்க் அண்ட் டேர்டெவில் இந்த மாதிரி ஒரு கப்பலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதேமாரி மார்வல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கப்பலை கிரியேட் பண்ண போகிறாங்க, அதை வச்சு ஃபியூச்சரில் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஷூரியையும் நாமோரையும் சேர்த்து விட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், ஷூரிக்கும் நாமோருக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ரூமர் தான், இவங்க பவர் கப்பலும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூரிக்கு யாருக்கிட்டையுமே வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய டீனேஜில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஃபேமிலியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. காமிக்ஸில் இது வரைக்கும் ஷூரி யார் கூடவும் ரொமான்டிக்காக ஒரு ஃபீலில் இருந்ததே கிடையாது, யாரையும் லவ் பண்ணதே கிடையாது. ஏன் நீங்கள் காமிக்ஸை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமிக்ஸ் படியே தான் அப்படியே எம்சியூ எடுத்துகிட்டு வருவாங்க. காமிக்ஸில் பிளாக் பேன்தரோட ஃபோர்த்து வால்யூமில் செகண்ட் இஷ்யூவில் நம்ம ஷூரி பிளாக் பேன்தராக மாறுவாங்க. ஃபிஃப்த்து வால்யூமில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் பேன்தராகவே தான் இருப்பாங்க ஷூரி. அது வரைக்கும் நடுவில் யாரையுமே பெருசாக இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக லவ் பண்ணதே கிடையாது. ஸோ அப்படியே தான் மோஸ்ட்லி எம்சியூவில் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அதே காமிக்ஸில் நம்ம ரிரி வில்லியம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பைசெக்சுவல் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர் எம்சியூவில் ரிரி வில்லியம்ஸ் அண்ட் ஷூரியை கோத்து விடவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும் மார்வல் இப்போ அந்த வேலையை தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல மூவி எடுக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஏடாகுடமான கப்புள்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ஷூரிக்கும் ரிரி வில்லியம்ஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்காமே கூட காட்டலாம். ஆனால் கண்டிப்பாக நமோரியும் நம்ம ஷூரியையும் அப்படி சேர்த்து வைக்க மாட்டாங்க. நமோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. காமிக்ஸில் ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் நம்ம சூஸ்ட்ரோம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம நாமோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம சூஸ்ட்ரோமே பார்த்தீங்கன்னா நாமோரை லவ் பண்ணுவாங்க, நாமோரை கிஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாமோருக்கும் ஷூரிக்கும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது நியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டுக்காதீங்க, அது ரூமர் தான், அப்படியே போட்டோம்.